எல்லாருக்கும் ஹாய். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்னேக் ஹெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னேக் ஹெட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்னேக் சென்னா ஆர்னட் டெபினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது, அண்ட் அந்த வெரைட்டி தான் இது. ஆர்னட் டெபினஸ், சென்னா, ஆர்கஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து இந்த இது மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்னாக இப்போ பார்ப்போம். நான் ஸ்னேக் ஹெட்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊர் விரால் மீன் இருக்குல்ல, அதுதான் ஸ்னேக் ஹெட், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஊரில் இருந்தீங்கன்னா விரால் மீன் கிடச்சதுன்னா அதை எடுத்து கூட வாழங்க, அதுவே வந்து நம்ம கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஈஸியாக அடாப்டிவ் ஆகிக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குமான்னு தெரில. நானே வந்து குளத்தூரில் ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்த்துட்டேன், வரும்பா வரும்பா அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து யார்கிட்டையும் இல்லை. ஸோ கிடச்சதுன்னா வந்து எடுத்து வளங்க, உண்மையில் நல்ல மீன் இது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், தட்டி விட்டுருங்க. பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், தட்டி விட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இப்போ வந்து ஸ்னேக் ஹெட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்னேக் ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெடேட்டர் ஃபிஷ், ஓகேங்களா. அது வந்து இந்த சின்ன அது வாய்க்குள்ளே போகிற எந்த மீனாக இருந்தாலும் அது வந்து சாப்பாடாக தான் பார்க்கும். அதனால் அது வந்து போயிட்டு ஏதாச்சும் ஹைடிங் ஸ்பேஸில் போய் ஒழிஞ்சிக்கும். அதோட சாப்பாடை பார்த்துருச்சுன்னா போயிட்டு சீக்கிரமாக கவ்விடும். இந்த அரப்பை மாறோன மாதிரி தண்ணியோடு உறிஞ்சி அந்த ஃபிஷ்ஷை வந்து கவ்விடும். ஸோ அந்த மாதிரி அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாருமே ஸ்னேக் ஹெட், அரப்பைமா அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி வளர்ப்பாங்க. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு, எந்த ஒரு ஹார்ட் வாட்டர்லேயும் இது வந்து சர்வே ஆகிடும். சென்னை ஆர்கஸ்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் கூட சர்வே ஆகும். அதனால் இது ரொம்ப சூப்பரான ஃபிஷ்ஷு. தென் இதுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ப்ரான் போடுவாங்க. இந்த ப்ரான் இந்த மாதிரி செத்துப்போன மீன்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன் அப்படியே ஸ்லோவாக பிக் பண்ணி தான் சாப்பிடும். இதே நீங்கள் அந்த ஃபீடர் ஃபிஷ்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன் அது அப்படியே துரத்திட்டு போயிட்டு வேட்டையாடி சாப்பிட்றது. அதுக்காக தான் எல்லாருமே ஃபீடர் ஃபிஷ் போடுவாங்க. ஆனால் ஃபீடர் ஃபிஷ் போடுறதுனால ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஃபீடர் ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் பாராசிட்டிக் டிசீஸ் இருந்துச்சுன்னா லைக் ஆங்கர் ஓமோ இல்லாட்டி ஏதாச்சும் டிக்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மீனுக்கும் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதே நீங்கள் வந்து நம்ம நாட்டு விரால் மீன் எடுத்து வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அதனால் வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி இருக்கும், அதனால் அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் செட்டப்னு வச்சு எடுத்துருக்கோங்களா. ஸ்னேக் ஹெட்லாம் பயங்கரமாக வந்து குதிக்கும், அதனால் நீங்கள் எப்போதும் டேங்க்கை வந்து கவர் பண்ணிக்கிறது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளர் வந்து நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷையான ஃபிஷ்ஷு, அப்பப்போ ஹைட் பண்ணிக்கும். தென் அதுக்கு அதோட ஃபீடர் ஃபிஷ் வந்துச்சுன்னா அது வந்து ஹைட் பண்ணி வேட்டையாடணும்னு தான் தோணும். அதுக்கப்புறம் தான் அது துரத்திட்டு போயிட்டு அந்த மாதிரி வேட்டையாட தோணும். ஏன்டா பெல்லட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது சின்ன வயசுலேருந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஃபிஷ் தான் மட்டும்தான் பெல்லட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே மிடில் அந்த போர்ஷனில் தான் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும். மேலே வந்து காற்று வாங்கிறதுக்கு மட்டும்தான் மேலே வரும். காற்று வாங்குற சென்ஸ் சர்ஃபேஸில் வந்து ஏர் ப்ரீத் பண்ணிக்கும். நம்ம கௌரா அதுக்கப்புறம் பீட்டா அரப்பைமா இதெல்லாம் எப்படி வந்து சர்ஃபேஸில் வந்து ஏர் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இதுவும் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் சர்ஃபேஸில் வந்து ஏர் எடுத்துக்கும். அதுக்குன்னு நீங்கள் ஏர் மோட்டர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீட் ஆஃப் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கிறதுனால இதோட வேஸ்ட்டில் அமோனியா வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபில்டர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த பவர் ஹெட்டு ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரு அந்த மாதிரி வச்சுருந்தா வேலைக்கே ஆகாது. ஒரு நல்ல ஒரு இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்கணும். இன்டர்னல் ஃபில்டரும் பவர் ஹெட்டும் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு ஃபில்டர் ஹெட் பண்ணதோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வீக்லி 50% நீங்கள் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அண்ட் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் சொல்கிறேன், மினிமம் டேங்க் வந்து 3 அடிக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து உள்ளர கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து 30 சென்டிமீட்டருக்கு மேலே வளர கூடிய ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விம் பண்ணிக்கிட்டு அங்கே இங்கேன்னு போனால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மினிமம் சொல்கிறேன் 3 அடி. ஸோ இதோட டேங்க் மேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வாய்க்குள்ளே போக முடியாத ஃபிஷ்ஷஸ் தான் இதோட டேங்க் மேட்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா சிச்சிட்ஸ் போடலாம், ஆஸ்கர் ஃபிஷ் போடலாம், அந்த மாதிரி சில சமயம் வந்து நீங்கள் ஸ்னேக் ஹெட்ஸே கூட போடலாம். இன்னும் வேறு ஏதாச்சும் ஸ்னேக் ஹெட் இருந்துச்சு 2-3 கூட வாங்கி போடலாம். அது வந்து ஜூவினல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்கூலிங் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பெருசானோடனே அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி அது வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த டெரிட்டரிக்குள்ளே வந்து வேறு ஏதாச்சும் ஃபிஷ் வந்துச்சுன்னா அட்டாக் பண்ணும். இந்த கௌரா ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா மேல் வந்து அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். வேறு ஏதாச்சும் ஒரு கௌரா மீன் வந்துச்சுன்னா கௌரான் இல்லை வேறு ஏதாச்சும் மீன் வந்தாலே அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள அந்த மீன். ஸோ கைஸ் இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டை வச்சு தான் இது வந்து ஸ்னேக் ஹெட்டுங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட மண்டை பார்த்தீங்கனாலே தெரியும் பாம்பு மாதிரியே இருக்கும். இது வந்து முதல் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரே அட்டாக் பண்ணும்போது அதோட வாய் வந்து ரொம்ப அதோட பாடி லென்த்தை விட அதிகமாகவும் திறக்கும், பிரெத்தை விடவும் அதிகமாக திறக்கும். ஸோ இது வந்து பாம்பும் பார்த்திங்கன்னா அதோட ஏதாச்சும் சாப்பிடும்போது ஒரு எலியோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சாப்பிடும்போது அது வந்து லைக் அதோட உடம்பை விட எக்ஸ்ட்ராவாக வந்து எலாஸ்டிக்கோடு சேர்த்து தான் முழுங்கும்.
அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ரெண்டு ரீசனுக்காக தான் ஸ்னேக் ஹெட்டுன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம் குட்டை அந்த மாதிரியான இந்த ஸ்டேக்னன்ட் வாட்டரில் தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த ரிவர்லலாம் இருக்காது, ரிவர்லலாம் வந்து தண்ணி வந்து ஸ்பீடாக ஓடுறதுனால இது வந்து தாக்கு பிடிக்காது, ஸ்லோவாக மூவ் ஆகிற ரிவரில் கூட இருக்கலாம். அப்படி தான் வந்து எல்லா ஏரியாவுக்கும் பரவி இருக்கும் இது. ஸோ நம்ம ஊர் விரால் மீனுக்கும் இந்த சென்னை ஆர்னட் பின்னிஸ்க்கு டாஃப் ஸ்னேக் ஹெட்டு ரெயின்போ ஸ்னேக் ஹெட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு என்னடா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கலரும் அதோடய ஃபின்னு பெக்டோரல் ஃபின் எடுத்துக்கோங்க, ஆனல் ஃபின்னு டார்சல் ஃபின்னு எல்லாமே வந்து நீளமாக இருக்கும். நம்மளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக சின்னதாக இருக்கும், இது வந்து நல்லா பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பஞ்சியாகவும் இருக்கும். டார்க் ஃபின்னா கூட லைட்டாக அந்த பிளாக் வித் எல்லோ டாமினன்ஸோடு இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா. தென் ஸ்னேக் ஹெட்லாம் வந்து தரையில் நடந்து போவோம், தூரமாக நடந்து போவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நடந்தெல்லாம் போகாது ஆக்சுவலாக. அது வந்து அது இருக்கிற ஏரியாவில் வந்து தண்ணி வத்தி போச்சுன்னா அது வந்து சேரும் சகதிகமாக இருக்கிற ஏரியாவில் தான் அது வந்து தவிழ்ந்து போவோம். அதை ரெண்டு முன்னாடி இருக்கிற ஃபின்னை வச்சு அப்படியே தவிழ்ந்து அது வந்து இன்னொரு ஏரியா, அதுக்கு தண்ணி எங்கே இருக்குன்னு அதுக்கே தெரியும். ஸோ அது வச்சு அங்கே போயிடும் அதுக்கு. தென் இப்போ நீங்கள் வந்து ஸ்னேக் ஹெட் வந்து அதாவது நம்ம ஊர் விரால் மீனே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே புதுசுலேயே நீங்கள் சாப்பாடு போடாதீங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா ஹைடிங் ஸ்பேஸோடு வச்சு ட்ரிஃப்ட் வுடு கோகோனட் ஷெல்லு கல் இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா ஹைடிங் ஸ்பேஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து சூட் ஆகட்டும், அடாப்ட் ஆகட்டும், கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது எப்படா சாப்பிடுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 லைஃப் ஃபீடா ஃபிஷ் வாங்கி போட்டுருங்க. அது எப்போது அதோட டெரிட்டரின்னு சொல்லிட்டு அது அக்செப்ட் பண்ணிக்கிதோ அதுக்கப்புறம் அது வந்து ஃபீடா ஃபிஷ்லாம் சாப்பிட்டுடும். சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரானு தென் இந்த சீ ஃபிஷ்ஷு சீ ஃபுட்டு கூட நீங்கள் போடலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். தென் நம்ம ஊர் விரால் மீனே நீங்கள் எடுத்து வளர்த்தாலும் அதுக்கும் நீங்கள் சரியான ஃபில்ட்ரேஷன் செட்டப் வைக்கணும். ஏன்னா அதுவும் வந்து ரெண்டுமே ஒன்று தான், அதுவும் வந்து அதோட வேஸ்ட்லேயும் நிறையா அமோனியா இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அது கூட வந்து இந்த ஜிலேபி அதுக்கப்புறம் கட்லா இந்த மீன் கூட போட்டு வைக்கலாம். அது ஜிலேபி கட்லாலாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா தாராளமாக போட்டு விடலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவோம், விரால் மீன் வந்து ஜிலேபி கட்லாலாம் அட்டாக் பண்ணி சாப்பிட்டுடும் அப்படின்னு. எல்லாம் கடிச்செல்லாம் சாப்பிடாது கண்டிப்பாக, அது வந்து டேரெக்டாக அப்படியே முழுங்குற மீன், அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி போடலாம். ஸோ ப்ரீடிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீடிங் பார்த்தீங்கன்னு நீங்கள் இந்த பீட்டா ஃபிஷ் எப்படி வந்து பெண்டிங் ப்ராசஸில் ப்ரீட் ஆகுதோ அதே மாதிரி தான் இவங்க மேலும் ஃபீமேலும் வந்து பெண்ட் ஆகி எக்கு லே பண்ணி சில ஸ்னேக்ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா மவுத் ப்ரூடர்ஸாக இருப்பாங்க, சிலது பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டு கட்டி இருக்கும். ஸோ அது வந்து டிஃபர் ஆகும் சில கிளாஸுக்கும் சில கிளாஸுக்கும். அது என்னடா ஸ்னேக் ஹெட் எல்லாமே ஒன்று தான் சொன்னீங்கன்னா சில ஹெட் ஸ்னேக் ஹெட் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர்லையும் சர்வே ஆகும், சில ஸ்னேக் ஹெட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராபிக்கல் வாட்டர்லையும் சர்வே ஆகும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அண்ட் இது ப்ரூடிங் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்கும், லைக் மனுஷனே தாக்குற அளவுக்குலாம் ஒரு இது பார்த்துருக்கேன். ஸோ இதை தான் எனக்கு இந்த ஸ்னேக் ஹெட்டை பற்றி தெரிஞ்ச விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்தா கீழே தம்ஸ்அப் தம்ஸ் டவுன் பட்டன் இருக்கோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.